வீடு மற்றும் வீட்டு மனைகள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஹோம் லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ற லிஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஹோம் லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஹோம் லோனுக்கு தேவைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற சேம் அட்ரஸ்லேயே இப்போ நீங்கள் கூடி இருந்தீங்கன்னா ஆதார் கார்டே போதும். ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் இல்லாமல் நீங்கள் வேறு அட்ரஸில் இப்போ குடியிருந்தீங்கன்னா குடியிருப்பு சான்றிதழ்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் ஒன்று தரணும். என்னென்னா கேஸ் பில் கொடுக்கணும், இல்லையா ஒரு போஸ்ட்பெய்டு பில் ஃபோன் பில் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க என்னென்னா உங்களோட பே ஸ்லிப், உங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்றதுக்கு உங்கள் கம்பெனியில் பே ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த பே ஸ்லிப் லாஸ்ட் 3 மந்த்ஸ் பே ஸ்லிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுதான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, அந்த நீங்கள் வாங்குகிற சேலரி எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கணும். ஃபார்ம் 16 வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மணிவேலை வாங்குகிற வீடு வீட்டு மனைகளுக்கு நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை எங்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நாங்களே உங்களுக்கு லோன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி தரோம். நீங்கள் எந்த வகையிலும் வெளியில் போய் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், சொந்தமாக்கிக்கலாம். சொந்த வீடு என்பது உங்கள் கனவு, அதை ஒரு பந்தமோடு தருவோம் உங்கள் மனைவி.